What did you come to them? ஹலோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கங்கள். இதுவரைக்கும் நம்மளையும் இந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் கடங் என்னன்னு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு பால் காசக்கூடிய, டீ போடக்கூடிய, காஃபி போடக்கூடிய ஒரு பாத்திரம் தான், அவ்வளோதான். இதில் என்னடா இன்றைக்கி நீ சொல்ல போகிற இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்டு, அதாவது கிச்சன்லேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடிய ஒரு பிராண்டோடைய ஒரு டீ போடக்கூடிய ஒரு பாத்திரத்தை தான் நம்ம, இதே சேம் தான், இதுவும் அதே மாதிரி தான், பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அது இதை விட ரொம்ப காஸ்ட்லி, ஒரு மடங்கு, ரெண்டு மடங்கு, மூணு மடங்கு, ஏன் நாலு அஞ்சு சார் ஆறு மடங்கு சார், ஆறு மடங்கு விலை ஜாஸ்தி தான், பார்த்துக்குங்க. அப்போனா எந்த அளவுக்கு அது எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் கடைசி வரைக்கும் ரேட்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதில் ஒரு சின்ன ஒரு வேலை இருக்கிறதுனால ரேட்டு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். வெறும் டீ போடுறதுக்காடா இப்படி, வெறும் டீ போடுற பாத்திரமாடா இந்தளவுக்கு ரேட்டில் இருக்குது, இப்படிலாமாடா கம்பெனிகள்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு வியக்கிற அளவுக்கு நான் ஆச்சரியப்பட்டேன். சரி, சின்னதாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு ஆர்வம், அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். பார்த்தே ஆகணும், மக்கா மக்கா எம்மா சார் வேணாலும் பரவாயில்ல, வாங்கியே தெரியணும், பார்த்தே தெரியணுன்ட்டு அதை ஆர்டர் போட்டோம். ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டோம், வந்துருச்சு, இப்போ தான் வந்தது. நம்ம கடையில் இருக்கக்கூடிய இந்த சாஸ்பான்னு சொல்லுவாங்கள்ல, இதையும் அதையும் வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு கம்பாரிசன் மாதிரி பார்ப்போமே எந்தளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு பார்க்கணும். சரி வாங்க, அது என்ன ஏது எப்படி இருக்குது, ஸோ நீங்களும் சேர்ந்து பாருங்கள். வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இதை நாங்கள் வந்து அனுப்பி வைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஆதரவு கொடுத்தா தானே நான் ஏதாவது புதுசு புதுசாக உங்களுக்கு நான் வந்து பண்ண முடியும். எவ்வளோ பிளான் இருக்குது, ஆதரவு கொடுங்க. ஓகே, அது என்ன மணி பார்த்தலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொட்டி அப்படியே வந்தது, நம்ம எதுவுமே பிரிக்கவே இல்லை, அப்படியே வச்சுருக்குறோம். பேக்கிங் இஸ் ஓகே, குட், அருமையாக பண்ணியிருக்கு. பேக்கிங்கெல்லாம் ஒன்றும் குறை சொல்ல முடியாது, நல்லாவே சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் குட், வெரி குட். இந்தளவுக்குலாம் பாராட்டுறோம், பரதேசி நாய் ஏதோ ஒரு நேரம் கவுத்து உடச்சிருது. சரி விடுங்க, ஓப்பன் பண்ணி என்னென்னு பார்த்துடலாம் இதை. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த பாக்ஸு தான் நமக்கு கம்பெனி சைட்லேருந்து வந்த பாக்ஸ். இதுதான் அந்த பிராண்டு, மேயர் செலக்ட் மில்க் பேன், 14 சென்டிமீட்டர். இதனுடைய சைஸு 100% வந்து நிக்கல் ஃப்ரீ ஜாப்பனீஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு இந்த ஃபஸ்ட்டு பக்கம் மென்ஷன் பண்ணியிருக்கு. அதே சமயம் இதனுடைய ஃபுல் அட்வான்டேஜ், இவங்க கம்பெனி வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, 10 வருஷம் வந்து ஃபுல் வாரண்டி. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக இருந்தால் அவங்க வந்து இதை கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணி கொடுத்தா சொல்லி நமக்கு சொல்லியிருக்கு. யூஎஸ்ஏ, யூகே, சிங்கப்பூர், ஜப்பான், இட்டாலி, ஹாங்காங், கனடா, ஆஸ்திரேலியா, இந்தந்த நாடுகள்லாம் இதற்கு வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் ப்ளஸ்ஸு இதனுடைய பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் மாதிரி போயிட்டுருக்கு. இது நான் யாருக்குமே, சில பேருக்கு இந்த இப்படி ஒரு கம்பெனி இருக்குது அப்படிங்கிறது தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் ஒரு சிலர்கிட்ட கேட்க பார்த்தாங்க, சொல்கிறாங்க டீ போகிறதெல்லாம் எதுக்குப்போ, அவ்வளோ செலவு பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இதை வாங்கக்கூடிய சில நபர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு எனக்கு இன்னுமே தெரியல. அதுவும் டீ போடலாம், குடிக்கலாம், ஒன்றும் தெரிஞ்சிக்கல. இதுலேயும் டீ போடுறாங்க, குடிக்கிறாங்க, பட் என்ன ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது எனக்கு இன்னுமே கண்டுபிடிக்க முடியல. அமௌண்ட்டு வித்தியாசம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் வந்து பொருட்களில் வந்து வித்தியாசம் இருக்குது, ஃபினிஷிங் ஒர்க்கு சில வித்தியாசங்கள் காட்ட தான் செய்யுது. ஆனால் எதையும் தாண்டி ஒரு வித்தியாசம் இருக்குது, அது என்னன்னு இன்னுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல.
மேபி எனக்கு தெரிஞ்சு வந்து ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, ரிச்சாக காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இதில் அடங்கியிருக்கா உள்ளுக்குள்ளே அப்படிங்கிறது எனக்கு என்னமோ எனக்கு தோணுது. ஸோ உங்கள் மனசில் என்ன தோணுது அப்படிங்கிறத வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. கண்டிப்பாக இது எனக்கு தேவை. ஓகே, ரொம்ப நேரம் பேச வேண்டாம், அப்புறம் கடுப்பாயிருங்க நீங்களே. ஓகே, மற்றதை பார்த்தீங்கன்னாக்கா பாக்ஸ் ஃபுல்லாக சுற்றி சுற்றி அவ்வளோதான் இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. இது வந்து நமக்கு இங்கே ஹவுஸார் எங்கே இருக்குன்னாக்கா டெல்லியிலேருந்து நமக்கு வந்து பேக்கிங் ஆகி வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இது வந்து செய்கிறதுக்கு. நம்ம இதுக்கு மேற்கொண்டு இதை ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்படி ஓப்பன் பண்ணதையும் நமக்கு ஒரு வெள்ளை ஷீட்டு கையில் தட்டுப்பட்டுது. என்ன ஷீட்ரா அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னாக்க, நீங்கள் வாங்கின பொருளுக்கான பில்லு ப்ளஸ் ஜிஎஸ்டி பில்லு அப்படின்னு சொல்லி இதனுடைய டீட்டெயில் நமக்கு போட்டிருக்கு. சிம்பிளாக சொல்ல போனால் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது தூக்கி தூர போட்டுருவோம். நெக்ஸ்ட்டாக ஒரு வெள்ளை பேப்பர் கையில் ஆப்பிட்டுது, அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், என்ன டெம்பரேச்சர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கைடு கொடுத்துருக்கு. இதுவுமே நமக்கு வந்து இப்போதைக்கு தேவைப்படாது. நம்ம அடுத்ததை பார்த்தீங்கன்னாக்கா மெயின் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பொருளுக்கு போயிடலாம். நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் பேக்கிங்லாம் செமையாக பண்ணியிருக்காங்க. அதாவது உள்ளே ஒரு அட்டை, அதுக்குள்ளே ஒரு அட்டை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் இது அடிபட்டுறக்கூடாது, ஒரு மாதிரி நெளிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக உள்ளே பார்த்தீங்களா இதில் வந்து ஒரு மாதிரி அட்டை வச்சு அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு பிளாஸ்டிக் கவர் பண்ணியிருக்கு, அவ்வளோதான். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயமே அதுதான், மற்றபடி வேறு ஒன்றும் உள்ளே இல்லை, வெறும் எம்டி டப்பா தான். இதோட இது முடிஞ்சு போச்சு, இதை தூக்கி தூரம் போட்டுரும். இன்னும் என்ன தாண்டா அப்படி இருக்குது இதில், இது இந்த ரேட்டு விற்கிறதுக்கான காரணம் எக்ஸ்பென்சிவோ, இது ஒரு பிராண்டட்னு சொல்லி சொல்கிறதுக்கு என்னடா ரீசன் சொல்லிவிட்டு இதை நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் அந்த கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். இது அப்படியே இப்படி பார்ப்போமா, என்ன தாண்டா அப்படி வச்சுருக்கீங்க, ஓகே. இதை நான் வந்து உத்து பார்த்ததில் கூர்ந்து கவனித்ததில் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது என்னென்னா, நம்ம கடையில் இருக்கக்கூடிய ஒரு நார்மல் சாஸ்பேன், நார்மல்னால் ஒரு காப்பர் பாட்டம் உள்ள ஒரு சாஸ்பேன், இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே வந்து பாருங்கள், ஒரு டைம் பார்த்துக்குங்க. இது பாட்டத்தையும் காட்டிடுறேன், அப்புறம் உள்ளுக்கு பார்க்கணுன்னா உள்ளேயும் காட்டிடுறேன், ஹேண்டிலை பார்க்கணுமா ஹேண்டிலையும் காட்டிடுறேன். ஓ, இதுதான் ஹேண்டில், இது நார்மலு, இது வந்து மேயருடையது. எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதனுடைய ஃபினிஷிங் ஒர்க்கு முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இல்லை, ஃபினிஷிங் ஒர்க்கு அப்பா எப்படி பார்க்குறதுனாக்கா, இந்த நார்மல் சாஸ்பேனுக்கும் இதுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் இதை விட இது கொஞ்சம் தூக்கலாகவே ஃபினிஷிங் ஒர்க் பண்ணியிருக்கு. அப்படியே மிரர் ஃபினிஷிங் தான், சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வரம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து மடித்து எங்கேயும் வந்து ஒரு பாத்திரம் விளக்கக்குள்ளேயோ தேக்கக்குள்ளேயோ வந்து சிக்காத அளவுக்கு நல்லா ஒரு மடித்து கொடுத்துருக்காங்க. வெளியில் மிரர் ஃபினிஷிங்கும் உள்ளே வந்து ஒரு மேட் ஃபினிஷிங்கும் கொடுத்துருப்பாங்க. அதே சமயத்தில் உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோலேருந்து எவ்வளோ லிட்ரு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், 0.5 லிட்ரு, 1 லிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து உங்களுக்கு ஒரு அளவு கோடும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதை பார்க்கலாம். அடுத்தது இதை விட இதை வந்து வெயிட், அதாவது இது 0.515 கிராம், இது 0.585 கிராம் அப்படின்னா என்ன தான் இருக்குது இதில், வெயிட் எங்கே கூட்டியிருக்காங்கன்னு நானும் பார்த்தேன். வந்ததுலேருந்து பார்த்தா இந்த பாட்டம் மட்டும் ஒரு 7 mm அல்லது 8 mm அளவுக்கு இதனுடைய பாட்டம் மட்டுமே இருக்குது. அதாவது திக்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ சைஸ் இருக்கும். என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு எனக்கு இன்னுமே தெரியல. ஒருவேளை என்னுடைய இதில் அடி பிடிக்காமல் இருக்கலாம், அல்லது ஹீட் வந்து சமமாக பரவறதுக்காக இருக்கலாம், என்ன கான்செப்ட்னு எனக்கு தெரியல. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லலான்னு பார்த்தாக்கா இது யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா நான் ரிட்டர்ன் போட்டாகணும். ஸோ சாரி, யூஸ் பண்ணி காட்டுங்கன்னு சொன்னால் வேணா யூஸ் பண்ணி காட்டுறேன், கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் இது ஒரு அட்வான்டேஜு. இதை நீங்கள் கேஸ் அடுப்புலையும் வைக்கலாம், இண்டக்ஷன்லேயும் வைக்கலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இதை பண்ணியிருக்கு. இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இது ஓவன்
அண்டு டிஷ்வாஷர் சேஃப் அப்படின்னு போட்டிருக்கு. மேயர் மேட் இன் தாய்லாந்து. இது ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி போல், தாய்லாந்தில் இது மேனுஃபேக்சரிங் ஆகி அப்புறம் டெல்லிக்கு வந்து அங்கேருந்து நம்ம கைக்கு வந்திருக்கு. ஸோ தாய்லாந்தில் தயாரிக்கப்பட்டது நம்ம கையில் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பரில். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இண்டக்ஷன் சூட்டபுள் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் இண்டக்ஷனில் கூட இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது ஒவ்வொன்றத்தையும் பார்த்து நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க. இந்த உள்ளே ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த பாட்டமில் அவுட்டர் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைன் லைனாக போட்டு அதையும் ஒரு அழகாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த விளிம்பில் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பால் வந்து இப்படி இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே கொடுத்துருக்காது, ஒரு ஃப்ளாட்டாக ரவுண்டாக தான் இருக்கும். நீங்கள் பால் ஊற்றும்போது இந்த பக்கமோ இந்த பக்கமோ வந்து வழிஞ்சி அடைய போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை வந்து கவனித்து அந்தளவுக்கு கூட இருக்கக்கூடாதுன்னு இதை ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இது வந்து ரைட் ஹேண்ட் யூஸராக இருந்தால் இந்த பக்கமும் இருக்கிறதுக்காகவும், லெஃப்ட் ஹேண்ட் யூஸராக இருந்தால் இந்த பக்கம் சாய்ச்சி ஊற்றினாக்க இந்த மாதிரி பால் வந்து அதாவது அந்த திரவம் வந்து வழிஞ்சி அடைய போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஒரு கான்செப்டில் ரெண்டு பக்கமே கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டு யூஸ் பண்ணுறவங்களுக்காக. இது ஒரு ரொம்பவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். அடுத்தது இந்த சைஸ் இந்த இது நமக்கு முடிஞ்சு போச்சு. இன்னொன்று சொல்லிவிடுறேன், இதனுடைய விட்டம் பார்த்திங்கன்னா 14 சென்டிமீட்டர். இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 14 சென்டிமீட்ரு. நம்ம நார்மல் சாஸ்பேன் நம்ம கடையில் இருக்கிறது பார்த்திங்கனாக்க இந்த அளவு வந்து பார்த்திங்கனாக்க உங்களுக்கு ஒரு 19.5 சென்டிமீட்ரு அந்த மாதிரி வரும். நான் வந்து படத்தில் பார்க்கக்குள்ள பார்த்தேன் இது வந்து நம்ம இதுவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா ஒரு 19-20 சென்டிமீட்டர் அளவு தான் இருக்கும், அதுக்கு தான் இந்த ரேட் அப்படின்னு நான் நினச்சேன். இதில் நீங்கள் 1.5 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் பால் தான் காச முடியும், டீ போட முடியும். அடுத்தது நம்ம இந்த ஏரியாவை முடிச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹேண்டில் ஏரியாவுக்கு தான் வரும். ஹேண்டில் ஒரு ரொம்பவே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. மெயினாக ஹேண்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறதுனால அதை மெனக்கிட்டு ரொம்பவே வேலை பார்த்துருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் போட்டிருக்க டாக்கா பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம வீடுங்களில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரிவிட் மாரி அடிச்சிருப்பாங்க, ரெண்டு ரிவிட்டு. இதில் ஒரு போல்டு நட்டு சைஸ் அளவுக்கு இதில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ரிவிட்லாம் போட்டிருப்பாங்க. அதனுடைய அதுவுமே பார்த்து அவ்வளோ அழகாக வந்து அந்த பேனுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் அங்கே வந்து முக்கியமே, எல்லாத்தையும் வந்து பார்த்து செஞ்சுருக்காங்க. ஹேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே வந்து சப்போர்ட் ஜாஸ்தி கொடுக்குற மாதிரி தான் இதில் வந்து பண்ணியிருக்கு. ரெண்டு அந்த டாக்காவையும் நீங்கள் அந்த ரிவிட்டையும் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே இருக்கும். அந்த ரிவிட்டை கூட மிரர் பாலிஷ் போட்டு தான் ஏற்றிருக்காங்கன்னா பார்த்துக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைடில் ஒரு ரப்பர் வந்து ஸ்லீப் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த ரப்பர் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்கு, நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டிலுமே வந்து பார்த்திங்கனாக்கா மிரர் பாலிஷ் தான் கொடுத்துருக்கு. இதில் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா இந்த அளவுக்கு இருக்கிறது, இப்போது நான் ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிட்டிருந்து இப்போ உங்கள் நீங்கள் பால் அடுப்பில் வச்சிட்டிங்க சூடு ஏற்றுறானாக்கா இங்கேருந்து இது வரைக்கும் இந்த இரும்பில் வெப்பம் கடத்தப்படுமா அப்படிங்கிறது எனக்கு டவுட் இருக்கும். கடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு கருப்பு கலர் இங்கே கொடுத்துருக்கு, ஆனால் இதில் வந்து கொடுத்துல அதனை கீழே மட்டும் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அப்போ இங்கே வந்து ஹீட்டு இருக்குமா அப்படின்னு எனக்கு இது ஒரு கேள்வி இருக்குது. இது ரெண்டையும் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், அதாவது ஹீட் எந்த அளவுக்கு ஏறும், எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ கேஸ் எடுக்கும், சமமாக எடுக்குமா, தீயுமா தீயாதா, இந்த மெயின் இதிலிருந்து இங்கே வந்து ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்குள்ள டவுட்டு. இந்த டவுட்ஸ்லாம் வந்து என்னால் கிளியர் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு அந்த டவுட்ஸு இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க கமெண்ட்ஸில், மறக்காமல் பண்ணிடுவோம். அதெல்லாம் இதுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிட்டேன், எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. மிச்சத்தை நீங்கள் பார்த்துங்க, நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம இதை மாதிரி இதை சார்ந்து இன்னும் நிறைய வந்து புது புது வெரைட்டியில் உங்களுக்கு வந்து வீடியோ கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதுக்காக நீங்கள் மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும். தென் நெக்ஸ்ட்டு விஷயம் நான் இது ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்கிறது தான்,
என்னென்னாக்கா நம்ம சார்பு நம்ம கடை சார்பாக 2023 தீபாவளிக்கான கிச்சன் காம்படிஷன் 10,000 ரூபாய் கூப்பன் அப்படின்னு சொல்லிட்டு வின் பண்ணுறவங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம். இது எதற்காகனா, ஃபுட்டு செய்கிறது ஒரு கலைன்னா அந்த செய்ய பயன்படக்கூடிய பாத்திரங்களையும் அந்த ஒரு கிச்சனையும் வந்து இன்றைக்கி வந்து பல லட்சங்கள் செலவு பண்ணிலாம் அந்த கிச்சனை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, அதை ரெடி பண்ணுறாங்க. அவங்களுக்காக ஊக்குவிக்கும் வகையில் அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான ஒரு வேலை தெரியுமா? கடமுடானே செஞ்சு போட்டுட்டு போயிடலாம், அதை கழுவி அதை ரெடி பண்ணி அதை ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அதை அடுக்கி அதை அந்தந்த இடத்துல வைக்கணுங்கிறது எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா? அந்த பெண்களுக்காக, அந்த தாய்மார்களுக்காக இப்படி ஒரு ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு வேலையை பண்ணுறோம். விருப்பம் இருக்கிறவங்க, அப்படிப்பட்ட கிச்சன் இருக்கக்கூடியவங்க, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து நம்மளை தொடர்பு கொள்ளலாம், வருவோம், வந்து நேரில் சந்திக்கலாம். நன்றி.